விளையத்துக்கு வந்தப்போ நான் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணால் நிறுத்திக்கிட மாட்டேன், எனக்கு தமிழை ஒழுங்காக படிக்க வர, அது பெரிய கிருபை. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஆசை, எப்படியாவது ஒரு பெரிய ஊழியம் கட்டணுமே. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே 50 பேர் 100 பேரை வச்சு ஒரு கொட்டடிக்கிறதா இருந்தால் என்ன நீர் விட்டுறானோ, நான் வரமாட்டேன். எனக்கு தந்த இவன் அன்னைக்கு தந்த என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருந்து நான் செத்துருவேன். ஒரு கடமைக்கு என்ன நீர் ஊழியத்துக்கு அழைக்கிறதா இருந்தா, ஆமி தோத்திரம், 50 பேருக்கு 100 பேருக்கு என்ன பாஸ்டர் வைக்கக்கூட தோத்திரம் அப்படின்னு சொல்லித்தான் நான் ஊழியத்துக்கு அவர்கிட்ட நான் கேட்டது இதுதான். எனக்கு பாட்டு பாட வருமா, பரிசங்கம் பண்ண வருமா, அல்லது வரங்கள் இருக்கா, கிருபை இருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நமக்கு வேணா ஊழியம் செய்யலாம். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது, தெருவில் உட்காந்து பிச்சை எடுக்க சொன்னாலும் நான் எடுப்பேன், ஆனால் எனக்கிட்ட நீர் இருக்கணும். நம்ம ரெண்டையும் சேர்ந்து தானே எடுப்போம். நான் ஆண்டவர்கிட்ட இதுதான் சொன்னேன், பரிசங்கம் பண்ண வராது, பாட்டு பாட வராது, எனக்கு ஜெபம் வராது, நீர் ஊழியத்துக்கு என்ன அழைக்கிறேன், நான் வாரேன். ஆனால் ஒன்று, நீர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நீர் பிச்சை எடுக்க சொன்னாலும் நான் எடுப்பேன், ஆனால் மரிக்கிறது வரைக்கும் நீர் என் கூட இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு சொன்னார், மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன்னா. 26 வருஷம் என்னை ஒத்தைக்க விடலை. ஆமென். ஆனால் ஊழியத்துக்கு வந்தாச்சு, இப்போ ஆளு கூட, ஆனால் என்ன செய்யணும்னு தெரியாது. இன்னைக்காவது 4 பேரை பார்த்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கி, நமக்கு அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. ஆனால் தோத்திர ஜனங்களை பார்க்கும்போது வேதனையாக வரும். ரோட்டில் வாலிபர்கள் சிகரெட்டு பிடிச்சிட்டு போனதை கண்டா கண்ணிலேருந்து கண்ணீராக வரும். சகோதரர்கள் மதுபானம் பண்ணுகிறதை கண்டா கண்ணில் கண்ணீராக வரும். தோத்திரம் சினிமா கொட்டையை பார்த்து ஜனங்கள் இறங்கி வருகிறத கண்டா கண்ணில் கண்ணீராக வரும். பஸ் ஸ்டாண்டில் போய் திரளான ஜனங்களை பார்க்கும்போது கண்ணில் கண்ணீராக வரும். இந்த ஜனங்கள் என் காலத்தில் ரசிக்கப்பட மாட்டாங்களாண்டு ரோடு ரோடா கிறுக்கடை போல அழுதுகிட்டே நடப்பேன். எனக்கு ஜெபிக்க வராது. இன்னைக்கு நான் யாருக்கும் சுவிசேஷம் சொல்லிக்கிட மாட்டேன். நான் இப்படி எளிமை நின்று பிரசங்கம் பண்ணுங்கனால பயங்கர சுவிசேஷகன்னு நினைக்கப்படாது. இதை விட்டு இறங்கின நமக்கு பீசு உருவின பீசுகாரியல் போலே ஆக்கும். இதில் நிற்காத வரைக்கும் தான் ஏதும் நடக்கும். சொல்ல புரியணும். ஆனால் தோத்தர் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்ல வராது. அதனால் நான் எடுத்துக்கொண்ட முடிவு, எனக்கு யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல வரல, எனக்கு பிரசங்கம் வரல, அதனால் என்ன செய்வோம்னா ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி 9 மணிக்கெல்லாம் ஒரு இடத்துல வந்து எனக்கு செருப்பை ஒரு கவரில் பொதிஞ்சு தோத்தரம் கையில் எடுத்துட்டு டெய்லி 8 கிலோமீட்டர் நடப்பேன். 8 கிலோமீட்டர் ஒரு நாள் நடப்பேன், வாரத்துக்கு 5 நாள் நடப்பேன். 8 கிலோமீட்டர் எண்ணி நடப்பேன் வெறுங்கால. எப்படி தெரியுமா? ஆண்டவரே இந்த ஊரை ரசிங்க, ஆண்டவரே இந்த கிராமத்தை ரசிங்க, ஆண்டவரே இந்த தேசத்தை ரசிங்க, ஆண்டவரேன்னு தேசம் தேசமாக நடப்பேன். கத்திரிக்கு சோத்திரம். ஆனால் சில நேரத்தில் நம்ம நடக்கும்போது மனிதர்கள் பார்த்துட்டு நம்மளை ஒரு மாதிரி மேலையும் கிளையும் பார்ப்பாங்க. நல்ல பேண்ட்டு போட்டு சட்டையெல்லாம் போட்டு பின்ன சட்டை ஒரு மாதிரி பார்த்த கிருக்கணை போல தான் இருக்கும். ஏன்னா சோத்திரம் 97 நான் 42 சட்டை போடுவேன், இப்போ போட்டிருக்க சட்டை 40 ஆக்கும். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இப்போ இது தெளிவாக இல்லை, 2ஆம் காவலை கிடக்கே தான் உண்டு. அல்லேலூயா. அப்போது நான் 42 சட்டை போடுவேன், முட்டு வரை இருக்கும். ஐ மீன் இந்த பாக்கெட் இங்கே இருக்காது, இங்கே இருக்கும். காலர் இங்கே இருக்காது, இங்கே இருக்கும் பார்த்துக்க. யார் அது எடுத்து தந்தாதான் உண்டு. கத்தருக்கு சோத்திரம். பேண்டெல்லாம் இப்போ தான் தெரியுது நமக்கு, 32 34. அன்னைக்கு அப்படி இல்லை தோத்திரம், சவலுக்கு அது கிடைச்சாலும் கயிறு கட்டி போட்டுருவே தானே. அப்படி ஒரு மார்க்கமாக நடக்கிற காலம் அது. ஆனால் பார்க்கும்போது ஒரு மாதிரி கோமாளி மாதிரி தான் இருக்கும். கவரில் என்ன செய்திருப்பேன், செருப்பை பார்சல் பண்ணி கம்மு வீட்டில் வச்சுருப்பேன் நான்.
அப்படியே அழுது 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 போவேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன்ப்பா, ஒன்று சொல்கிறேன், எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியல, ஆனால் அந்த சுவிசேஷ பாரம் இருந்துச்சு. தேசமெல்லாம் அழுதேன், ஆண்டவுடைய சமூகத்தில் அழுதேன். ஒன்று சொல்லட்டா, நான் எந்த தேசமெல்லாம் அழுதனோ அந்த தேசத்தில் எல்லாம் எனக்கு இன்றைக்கி ஆத்துமாக்களை கற்று தந்தேன். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த தூத்துக்குடியெல்லாம் நான் வந்திருக்கேன். இந்த தூத்துக்குடியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை என் சபையிலுக்கு ஆராதனைக்கு வருகிற விசுவாசி உண்டு. ஜான்சன் பிரதருக்கு தெரியும் கேளு. அல்லேலூயா. நம்ம சொல்கிற 2 கிலோமீட்டருக்கு சுற்றளவில் மதுரையிலேருந்து சபைக்கு வாரவன் இருக்கான், தோத்திரம் திருநெல்வேலியிலேருந்து வாரவன் இருக்கான், தூத்துக்குடியிலேருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வாரவன் இருக்கான். ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா? அன்னைக்கு வெக்கப்படாமல் தெரு தெருவா பைத்தியக்காரணம் மாதிரி அலைஞ்சதுனால நாளைக்கு காலையில் மறுபடியும் 8 மணிக்கு தொடங்க போகிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நாளை காலத்தே ராத்திரி வர நடந்துட்டு தான் மறுநாள் காலையில் தோத்திரம், மறுநாள் ராத்திரி கோயம்புத்தூரில் பிரசங்கம் பண்ணணும், நாளை போவேன். எதுக்குன்னு வசதியும் வாய்ப்பு வந்ததுனால நடைய ஒன்றும் குறைக்கல, நடைய ஒன்றும் குறைக்கல. நாம ஆலயத்துக்கு வெளியில் வேலை செய்ததுனால தான் சபை வளரும். சகோதரா, இன்னைக்கு ராத்திரி இந்த சபையில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம பஞ்சாயத்தில் நம்ம காலுபடாத ஒரு தெருவு இருக்கப்படாது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளை சொல்லுவேன், பாஸ்டர் ஐயா நாங்கள் செய்யலாம்னு சொல்கிறவங்க மட்டும் செய்வேளா ஐயா. இன்னைக்கு ராத்திரி இந்த ஆமீன் பலிபீடத்தை விட்டு நான் இறங்குறதுக்கு முன்னே அப்படி சொல்லுகிற பிள்ளைகளுக்கு தலையில் ஏதாவது ஒன்று கேட்டு வாங்கி வச்சுட்டு தான் போவேன். ஆனால் உனக்கு ஒன்று மட்டும் சொல்லுது, நீ கடமைக்கு அவர் கிறிஸ்தவனாக இருக்காத, கடமைக்கு அவர் ஆவிக்குரியவனாக இருக்காத. ஏசப்பா வேதனையோடு கேட்குறார், 4 சுவற்றுக்குள்ள உங்கள் வாழ்க்கையை முடிக்காதீங்க, அழிந்து போகிற என் ஜனங்களுக்காக ஆமை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமை நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில்